சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் முஸ்லிம்களுடைய மாத்திரமல்ல இந்த நாட்டில் கோவிட் வைரஸால் இறங்கினீங்க சார் Bye.
அரசாங்கம் மிக மோசமான முறையிலே எங்களுடைய முஸ்லீம் சமுதாயமே அப்படின்ற சமுதாயத்தை கோவிட்-19 மரணிக்கின்ற ஜனாசாக்களை பலவந்தமாக எதிர்த்திருக்கிறார்கள். இணைப்பு தொடங்கிய பொழுதும் நாங்கள் எல்லாம் இதற்கு எதிராக அளவு எங்களுக்கு நியாயம் தாருங்கள் என்று கேட்ட பொழுதும் இந்த அரசாங்கத்துடைய முக்கியஸ்தர்கள் அமைச்சர்கள் அரசு அரசாங்கத்தின் தலைவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முடிவெடுக்க முடியாது, அரசியல்வாதிகள் முடிவெடுக்க முடியாது, ஆனால் டாக்டர்ஸ் தான் இந்த விஷயத்திலே முடிவெடுக்க வேண்டும், வைத்திய நிபுணர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பிறகு டாக்டர் ஜெனிபர் பெரேரா தலைமையிலான வைரோலஜிஸ்ட் இம்யூனாலஜிஸ்ட் அதே போல எல்லா துறை சார்ந்த டாக்டர்களை கொண்ட 11 பேரை டாக்டர் முனசிங்க சுகாதார அமைச்சுடைய செயலாளர் அங்கு நியமித்திருந்தார். அவர்கள் அவசர அவசரமாக டிசம்பர் மாத கடைசியிலே ரிப்போர்ட்டை கொடுத்தார்கள். உலகத்திலே 190 மேற்பட்ட நாடுகளிலே அடக்குவதற்கும் எரிப்பதற்கும் அந்தந்த குடும்பத்துடைய விருப்பத்தின் பிரகாரம் அதை செய்யலாம் என்று கொடுத்திருக்கின்ற பொழுதோ இலங்கையில் மட்டும் அதை தடுத்திருந்த காரணத்தால் டாக்டர் ஜெனிபர் பெரேரா தலைமையிலான அந்த அறிக்கை சொல்கிறது இலங்கையிலும் அடக்கவும் முடியும் எரிக்கவும் முடியும், ஆனால் சில சட்டத்திட்டங்களை சில அதாவது வரையறைகளை வகுத்திருக்கிறார்கள். அவ்வாறு சொன்ன பொழுதும் இவர்கள் இந்த அரசாங்கம் 2 மாதங்கள் கழிந்தும் இந்த அறிக்கை வந்தும் இன்று வாய் மூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச பிரதமர் அவர்கள் இந்த மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர் சொல்லியிருந்தார். பாராளுமன்றத்திலே எங்களுடைய மறைக்கார் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட பொழுதும் நாங்கள் கோவிட்-19 மரணங்களை அதாவது உயிர்நீத்தவர்களை அடக்கம் செய்ய அனுமதிப்போம் என்று சொன்னார். அந்த செய்தி வந்த ஒரு சில நிமிடங்களில் அமெரிக்க தூதுவர் பிரிட்டன் தூதுவர் இன்று இலங்கைக்கு வருகின்ற பாகிஸ்தானிய பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் அதே போல நாங்கள் கூட பிரதமருக்கு நன்றி சொன்னோம். மறுநாள் அந்த பொதுஜன பெரமுனையிலே ஒரு சாதாரண எம்பி வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொன்னது அது அல்ல, அவ்வாறு நாங்கள் வழங்க மாட்டோம் என்று இந்த நாட்டிலே அறிவித்தார்கள். இந்த நாட்டிலே வாழ்கின்ற 20 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி இறைவனிடத்திலே கையேந்துகிறார்கள். எமக்கு நியாயம் கிடைக்காதா, நமது மஞ்சத்துக்களை அடக்க முடியாதா என்று வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்த முஸ்லிம் சமுதாயம் கடந்த தேர்தலில் அவர்களுக்கு அளித்த வாக்கள் போதாது என்பதற்காகவோ அல்லது இந்த சமுதாயத்தை எதிர்ப்பதால் இந்த சமுதாயத்துக்கு கஷ்டத்தை கொடுப்பதால் இந்த சமுதாயத்துக்கு இவ்வாறான துன்பத்தை கொடுப்பதால் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு சில அதாவது பேரினவாத இனவாத சக்திகளை திருப்திப்படுத்தலாம் என்று எண்ணுகிறார்களோ என்று எங்களுக்கு தெரியாது. இல்லை என்றால் பிரதமர் சொல்லியும் இதை மீண்டும் மறுக்கிறார்கள் என்றால் டாக்டர் ஜெனிபர் தலைமையிலான பெரிய வைத்திய நிபுணர்கள் குழு இதை கொடுக்கலாம் என்று சொல்லியும் இதை தடுக்க மறுக்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் இருப்பது அரசாங்கத்தின் சதியே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். உலகத்திலே வாழுகின்ற நமது நாட்டைச் சேர்ந்த முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்கள் அமெரிக்காவிலே கனடாவிலே ஐரோப்பாவிலே ஜெனீவாவிலே பிரான்சிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே என்று எல்லா நாடுகளிலும் வாகன பேரணி ஊடாக இன்னும் பல நடைபவணி ஊடாக எங்களுடைய தூதுவர் ஆலயங்களுக்கு முன்னால் சென்று இலங்கை முஸ்லிம்களுக்கு இலங்கையிலே நடந்திருக்கின்ற இந்த மையத்துக்களை எரிக்கின்ற பலவந்தமாக எரித்து அதிலே இன்பம் காணுகின்ற இந்த செயலிலிருந்து விடுபடுங்கள் என்று அந்தந்த தூதுவர் ஆலயங்கள் ஊடாக அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். அதுவும் இந்த அரசாங்கத்துடைய காதுக்கு செல்லவில்லை. எனவே வலியுறுத்தி சொல்லுகிறோம், இந்த அநியாயத்தை தொடர்ந்து செய்யாதீர்கள், இது நீங்கள் இலகுவாக நினைக்காதீர்கள், இது எமது சாதாரண பிரச்சனை அல்ல. நாம் உங்களிடத்திலே நாடு கேட்கவில்லை, உங்களிடத்தை மாகாணம் கேட்கவில்லை, உங்களிடத்திலே பிரித்து தாருங்கள் என்று கேட்கவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய உறவுகள் மரணித்த பிறகு எங்களுடைய உறவுகளுடைய மையத்தை மத முறைப்படி அடக்குவதற்கு தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற 99% சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் இந்த அரசாங்கம் செய்கின்ற இந்த அநியாயத்துக்கு எதிராக பேசுகின்ற பொழுதும் ஒரு சில இனவாதிகள் இந்த அரசுக்குள்ளே இருக்கின்ற இனவாதிகள் அல்லது வெளியிலே இருந்து அரசுக்கு ஆதரவு கொடுக்கின்ற இனவாதிகளை பேரினவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் இன்னும் எங்களுடைய உயிர்களை எரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும்
நேற்று 10 மரணம் என்றால் 8 பேர் முஸ்லிம்கள் இப்பொழுது 400 மரணம் என்றால் 300 முஸ்லிம்கள் இதிலும் எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது எனவே இன்று நமது சமூகம் எந்த வருத்தம் வந்தாலும் வைத்தியசாலைக்கு செல்ல பயப்படுகிறார்கள் ஏன் மரணத்துக்காக பயப்படவில்லை அவர்கள் என்று பயப்படுவது எங்களுடைய மையத்துக்களை மரணித்தவுடன் கோவிட் என்று சொல்லி எரித்து விடுவார்கள் என்று இன்று எமது மக்கள் இன்று நோயின் நொடியோடு வீடுகளிலே தவிக்கிறார்கள் எனவே இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த அரசாங்கங்களில் இவ்வளவு கோரமான இரக்கமில்லாத ஒரு சமுதாயத்துடையும் மத கடமையை மரணத்துக்கு பிறகு இந்த மையத்துக்களை பழிவாங்குகின்ற எந்த ஒரு அரசாங்கம் இந்த நாட்டிலே வரவில்லை எனவே நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு சொல்கிறோம் இந்த அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள் எங்களுடைய இந்த தேவைப்பாட்டை என்னுடைய பாதிப்பை எமது சமூகம் படுகின்ற கஷ்டத்தை தயவு செய்து நீங்கள் இந்த அரசின் ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சொல்லுங்கள் அரசாங்கத்தின் அமைச்சரவையிலே பேசுங்கள் பாராளுமன்ற குழுவிலே பேசுங்கள் நீங்கள் அங்கே இருந்து கொண்டு நீங்கள் இந்த விஷயத்தை ஆக குறைந்தது இந்த மக்களுடைய உணர்வுகளையாவது தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறோம் அதே போல ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் இந்த சுகாதார அமைச்சர் பவித்ரா அவர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்தும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கை ஜனநாயக கோரிக்கை மத கடமை உலகத்திலே 190 நாடுகள் எல்லா நாடுகளும் அனுமதி அளித்திருக்கிற பொழுது இலங்கையில் மட்டும் ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள் என்று நாங்கள் வினயமாக நாங்கள் உங்களிடத்திலே இந்த வேண்டுகோளை இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த சமூகம் சார்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி உங்களிடத்திலே வேண்டி நிற்கின்றது பாகிஸ்தானுடைய தூதுவர் ஆலயத்துக்கு சென்று நேரம் கேட்டோம் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தலைவர் நாட்டின் தலைவர் வந்தால் பொதுவாக கட்சிகளை கட்சி தலைமைகளை சந்திப்பது வழமை அதே போல பாகிஸ்தான் என்பது இந்த நாட்டோடு நீண்ட கால நெருங்கிய தொடர்புள்ள நாடு நானும் அமைச்சர் ரவுஃபக்கீம் அவர்களும் தனித்தனியாக சந்தித்தோம் அந்த வேளையிலே அவர்கள் சொன்னார்கள் இரண்டு கட்சி தலைமைகளும் இரண்டாக பிரிந்து நீங்கள் டைம் கேட்டால் அதை தருவது எனக்கு கடினமாக இருக்கிறது எனவே நாம் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வந்தால் நேரம் தருகிறோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு நாங்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற சஜித் பிரேமதாசா தலைமையிலான அணியும் ரவுஃபக்கீம் அவர்களுடைய கட்சியும் எங்களுடைய மக்கள் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு கையொப்பம் போட்டு தூதுவர் ஆலயத்துக்கு கொடுத்தோம் நேற்று மாலை அந்த தூதுவர் ஆலயத்தோடு நான் தொடர்பு கொண்ட பொழுது நாங்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கிறோம் எங்களுடைய வேண்டுகோளை எனவே அது ப்ரொசஸிலே இருக்கிறது என்றார்கள் இன்று நாங்கள் ஊடகத்திலே பார்த்தோம் எங்களுடைய கெகலிய ரம்புக்கல அரசாங்கத்துடைய அமைச்சர் பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் ரிஷா பதுருதீன் ரவுஃபக்கீம் முஸ்லீம் கட்சிகளை சந்திப்பதற்கு நேரம் கேட்டதாகவும் இம்ரான் கானை சந்திக்க முடியாமைக்கான காரணம் அதாவது செக்யூரிட்டி ரீசன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு சமுதாயத்துடைய தலைவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக ரெண்டு தசாப்தங்களாக அமைச்சு பதவிகளை வைத்த ரெண்டு தலைமைகளை சார்ந்த கட்சிகள் அதே போல சஜித் பிரேமதாசா அதாவது ஒரு முன்னாள் நாட்டு தலைவர் ஜனாதிபதி பிரேமதாசாவுடைய மகன் தலைமையிலான அந்த கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 5-10 நிமிடம் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாதுகாப்பு காரணமாக தர முடியாது என்று இதற்கு மேலே நான் இதை பேச விரும்பவில்லை இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை பிரச்சனை இல்லை பாதுகாப்பு செயலாளராக யுத்தம் நடந்த பொழுது இருந்தவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஒரு படைத்தளபதியாக இருந்தவர் தான் அதாவது இன்று பாதுகாப்பு செயலாளராக இருக்கிறார் அவ்வாறு இருக்கின்ற பொழுது உமக்கு அமைச்சர் அதாவது ஜனாதிபதி பிரதமர் இம்ரான் கானை நானும் சோதர் ரவுஃபக்கீம் உட்பட முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பதற்கு பாதுகாப்பு தர முடியாது அல்லது பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எவ்வளவு ஜோக் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன
Thank you.
Yeah.
சஃபர் நீங்க சஃபர் பாரு மினிஸ்டர் ஒரு அடிக்கு வரே இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இயல வரோம் பாருங்க Вот.
Thank you.
வழியில பாப்பா அந்த தேனே அந்த தேனே அந்த தேனே அந்த தேனே
Thank you.
अभी मिला
ආණ්ඩුකාර බලන අපි අනිවාර්යෙන්ම දීර්ඝව අඛණ්ඩව ලක්ෂ සංඛ්‍යාත ජනතාවක් මේ කොළඹ නගරයට ගෙනල්ලා මේ රටේ ඉන්න සියලුම විපක්ෂයේ ඉන්න මේ සියලු දෙනාව එකතු කරගෙන ආගමික නායකයන් එකතු කරගෙන අපි විශාල උද්ඝෝෂණයක් තව අපි සති කිහිපයකින් අපි කරන්න බලාපොරොත්තු වෙනවා ඒ හින්දා අද තමුන්නාංශ සියලු දෙනාට මම නැවත ස්තුතිවන්ත වෙනවා ඔව් සියලු දෙනාම අද මෙතනට ආවා අපේ ජාති භේදයක් නොමැතුව අපේ සිංහල සහෝදරවරු හින්දු සහෝදරවරු බෞද්ධ කතෝලික මේ සියලු මාය ආවාද මේ අපේ සටනට සහයෝගය ලබා දෙන්න ඒක තුළින් අපිට පේනවා අද අපි ශ්‍රී ලාංකිකයන් නැතිවට එකතු වෙලා මේ සටන කරන්න පුළුවන් අහිය ශක්තිය අද මේ ජනතාවට ලබා දීලා තිබෙනවා ඒත් අපි මේ සියලු ජනතාවට ස්තුතිවන්ත වෙමින් අනාගතයේදී ඉදිරියේදී මේ සටන ජාතිවාදයෙන් තොර ආගම්වාදයෙන් තොර මේ රටේ ඉන්න සියලු ජන කොටස් එකතු කරගෙන මේ කොළඹ නගරයට ලක්ෂ ගානක ජනතාවක් අපි එදානිද්ද වෙනකොට කැඳවනවායි කියන එක මතක තියාගන්න කියලා අපි ආණ්ඩුවට කියන්න කැමති අනිත් පැත්තේ මේකට සහභාගී වෙන අපේ සියලුම සහෝදරවරුන්ට අපි ස්තුතිය පිරිනමනවා බොහොම ස්තුතියි